என் பேர் மணிகண்டன். நான் இங்கே கோவை குளங்கள் பாதுகாப்பு கூட ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன். கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பெரிய வறட்சி இருந்தது. நிறைய தென்னை மரங்கள்லாம் தண்ணீர் இல்லாமல் தலை சாஞ்சு இருந்திருந்த நேரத்தில் எல்லா குளங்களும் வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் இருந்த சூழலில் நீர்நிலைகள் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கிட்டு இருந்த தன்னார்வர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து இந்த கோவையில் இருக்க குளங்களை காப்பாற்றுவோம், அவங்கள வச்சுட்டு கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணோம். கலப்பணி வந்து வார வாரம் ஒரு 320 வாரமாக நடந்திருக்கு. எங்ககிட்ட வந்துட்டு ஒரு 50,000 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் வந்து எங்க கூட வேலை செஞ்சுருக்காங்க. கோவையில் வறண்டு போயிருந்த பல நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கோம். பேரூர் பெரிய குளம், செங்குளம், வெள்ளலூர் குளம், காட்டம்பட்டி குளம், அது மட்டும் இல்லாமல் 10,000 மேற்பட்ட மரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். என் பேர் மணிகண்டன். நான் இங்கே கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கடந்த 2017 ஒரு வறட்சியான நேரத்தில் வந்து நாங்கள் தொடங்கினோம். அப்போ கோயம்புத்தூர்ல ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருந்த நேரம், மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி எல்லாரும் நிறைய போராடிட்டு இருந்த நேரத்தில் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பெரிய வறட்சி இருந்தது. கோயம்புத்தூர்ல சவுத்தில் இருக்க விவசாய நிலங்கள் இருக்க நிறைய தென்னை மரங்கள்லாம் தண்ணீர் இல்லாமல் தலை சாஞ்சு இருந்திருந்த நேரத்தில் எல்லா குளங்களும் வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் இருந்த சூழலில் கோயம்புத்தூர்ல இருக்க குளங்கள்ல நிறைய சீமக்கருவாழை முள் இருந்துச்சு. இந்த சீமக்கருவாழை முள் வந்துட்டு ஒரு அந்நிய தாவரம். இது வந்து நம்ம நாட்டு மரம் இல்லை, இது வந்து இங்கே இருக்க குளம் குட்டைகளை வளர்ந்துட்டு இங்க இருக்க வந்து ஏரியில குளங்கள இருக்கிற நீர்பிடிப்பு பகுதியில மண்ணை நிறைய பிடிச்சி வச்சிருந்துருக்கு. அதனால ஏரியில் குளங்கள இருக்கிற நீர் தேங்கும் பரப்பளவு வந்து குறைஞ்சிருந்த நேரம். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸ் நிறைய வந்து குளக்கரைகள் இருந்தது. இல்ல 2017 நாங்கள் ஒரு 15-20 வருஷமா நீர்நிலைகள் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கிட்டு இருந்த தன்னார்வர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து இந்த கோவையில் இருக்க குளங்களை காப்பாற்றுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரைக்கோள் எடுத்திருந்தோம். அதை பார்த்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள வச்சுட்டு கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு ஒரு கோயம்புத்தூரில் ரொம்ப பழமையான ஊருன்னு சொல்லுவாங்க. ஆசியாலே ரோமானிய நாணயங்கள் அதிகம் கிடைச்ச ஊர் அப்படிங்கிறது வெள்ளலூர். கோயம்புத்தூர் இருக்க வெள்ளலூர் ரொம்ப பழமையான ஊர். இது வந்து சோழ நாட்டையும் சேர நாட்டையும் இணைக்கிற ஒரு பெருவழி, ராஜகேசரி பெருவழி அந்த ஊர் வழியாக இருந்தது சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஊரில் ஒரு அழகான ஒரு குளம் இருக்குது. இது 90 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற வெள்ளலூர் குளம். கடந்த 2017 முன்பு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே தண்ணீர் வரலாம். ராஜவாய்க்கால்னு சொல்லுவாங்க. இது ஆத்துப்பாலத்திலிருந்து வெள்ளலூர் போகிற வழியே ஒரு 6.5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த வாய்க்காலில் 2 கரைகளையும் குடி வந்தாங்க. இந்த குடி வந்த மக்கள் காலப்போக்கில் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றம், பிளாஸ்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இந்த வாய்க்காலே போட ஆரம்பித்தாங்க. இந்த வாய்க்கால் முழுவதுமாக மூடிடுச்சு. இந்த குளத்துக்கு தண்ணீர் போகிறது முற்றிலுமாக தடைபட்டுருச்சு. இதை நம்பி இந்த விவசாய நிலங்களில் விவசாயம் நடக்காமல் இங்கே வந்துட்டு நிறைய ரியல் எஸ்டேட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அந்த குளத்துக்கு தண்ணீர் வரல. விவசாயிகள் கடுமையான போராட்டங்கள் நடத்துனாங்க. அரை நிர்வாண போராட்டம் வரையும் போனாங்க. நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. நாங்கள் கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பாக இதில் 3 பணிகளை நாங்கள் செஞ்சோம். ஒன்று, தமிழக அரசுக்கு பல புகார் கடிதங்களை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசுக்கும் ஆன்லைன் மூலியமாகவும் இளைஞர்கள் மூலியமாகவும் ஆயிரக்கணக்கான புகார் கடிதங்களை நாங்கள் அனுப்புவோம். ரெண்டாவது, பிரச்சனைக்குரிய அந்த தடுப்பணையை வந்து நாங்களே எங்கள் வாலண்டியர்ஸ் வச்சு 3 வாரங்களை க்ளீன் பண்ணோம். முழுவதுமாக சேரும் புதர்களும் மழைக்கழிவுகளும் குப்பைகளும் பிளாஸ்டிக்களும் இருந்தது. அதுகளெல்லாம் வாலண்டியர்ஸ் வச்சு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை அப்புறப்படுத்தினாங்க. மதம், சாதி, இனம் எந்த வேறுபாடு இல்லாமல் சாக்கடையில் கை வச்சு எல்லாரும் வேலை செஞ்சாங்க. பின்பு ஒரு தனியார் நிறுவனத்தோட உதவியோட அந்த குளத்தில் இருக்க சீமக்கருவாழை முட்கள் எடுத்தோம். வாய்க்கால குடியிருந்த மக்களுக்கு தகுதியான வீடை கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகத்தை வேண்டியிருந்தோம். இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு அதில் வந்து எல்லா துறைகளுக்கும் குறிப்பிட்ட கால நிர்ணயிச்சாங்க. அதன் அடிப்படையில் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு கொடுத்தாங்க. வாய்க்கால் ஆக்கிரமிப்படுத்ததுக்கப்புறம் அந்த குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வரக்கான முயற்சி எடுத்தோம். கடந்த 2017 வேலையை துவங்கினோம். 2018 வந்த வெள்ளத்தில் நம்ம குளம் வந்து நிறைஞ்சது. 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து அங்கே அந்த குளத்தை வந்து வசிப்பிடமாக வந்தது. அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் செடிகள் வச்சதில் நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்துச்சு. இப்போ வந்து அந்த குளம் வந்து குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மரங்கள் இருக்குது. குளத்தை வந்துட்டு இப்போ ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா உற்பத்தி உண்டாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு 320க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 327 பக்கம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 103 வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து வெள்ளலூர் குளத்தில் ஆவணப்படுத்திருக்கோம். அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா உருவாக்கியிருக்கோம். இப்போ வறண்டு போய் அரசு துறைகளை சில நேரங்களில் அது கைவிட்ட ஒரு குளத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு மக்களால் முடியும். அதிகமான தன்னம்பிக்கை கொடுத்தது அந்த குளத்துக்கு தண்ணீர் வந்ததுக்கப்புறம் பல உயிரினங்கள் வாழ்விடமாக அந்த குளம் மாறிச்சு. எங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பல உயிரினங்கள் வாழ்விடமாக அந்த குளம் இப்போவும் திகழ்ந்துட்டுருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் அது எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் நினைக்கிறேன்.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு 20 லட்சம் மக்கள் பக்கம் குடியிருக்காங்க. எங்க கலப்பணி வந்து வார வாரம் ஒரு 320 வாரமா நடந்திருக்கு. எங்க கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 பேருக்கு மேல வாலண்டியர்ஸ் வந்து எங்க கூட வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா 20 லட்சம் மக்கள்னு பார்க்கல இந்த எண்ணிக்கை குறைவுதான். நமக்கு இன்னைக்கு டாப் திருப்பினா நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்குது. திருமண இடத்துல எல்லாம் தண்ணீர் காசு, நம்ம பொருளாதாரத்துல இருந்து கொஞ்சம் வளர்ந்து கட்டி நம்ம காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிக்கிறோம். எங்க வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா பல துறைகள், பல பகுதிகள் இருந்து, பல துறைகள் இருந்து வராங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைய வராங்க. நாங்க அவங்க வரும்போது அவங்கள ஒரு சோசியல் மீடியால பார்த்தோ இல்ல வந்து ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தோ எங்க கூட கலப்பனை ஜாயின் பண்ணாலும் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுறத நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு நாங்க மரம் வச்சிருக்கோம், அதுல வந்து மரம் நிறைய வச்சு வச்சு அவர் மியாவாக்கி ராஜேஷ் அப்படின்னு பேர் இருக்காங்க. மியாவாக்கி மரம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் வந்து மூலிகை செடிகள், இங்க இருக்க மூலிகை செடிகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மூலிகை எக்ஸ்பர்ட்டா மாத்திருக்காங்க. இயற்கையோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இங்க இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டா மாறி இருக்காங்க. எங்க கூட வேலை செய்யும் போது அவங்களும் எக்ஸ்பர்ட்டா மாறி இருக்காங்க. இந்த கலப்பணி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. வாரம் முழுவதும் ஒரு மன இயக்கத்தோட ஒரு ஐடி துறையில இல்ல வேற வேற துறையில குடும்ப சூழ்நிலை, இன்னைக்கு இருக்க சுற்றுச்சூழல்னால மன இயக்கத்தோட இருந்தவங்க இங்க வந்து பேசி கலந்து பேசி ஒரு ஜாலியா இயற்கையோட சேர்ந்து மண்ணோட மரங்களோட வேலை செய்யும் போது, நீர்நிலைகளோட வேலை செய்யும் போது நம்மளுடைய மன இறுக்கம் குறையுது. அப்போ உடல் உழைப்பு இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உடல் உழைப்பு கிடைக்குது, ஆரோக்கியத்தை நம்ம இது பண்ண முடியுது. அதே போல் நாங்கள் வந்து இங்கே உணவுகள் கூடி ரொம்ப எளிமையாக நம்ம சிறுதானியங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அதனால ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்துது. இது மாதிரி பல வகையில் மனிதர்களை மேம்படுத்துறதுக்கும் இந்த கலப்பணி பேருதவியாக இருக்கிறத நாங்கள் இங்கே உணவு. கோவை மாவட்டம் பல துறைகளில் இன்றைக்கி ஐடி மட்டும் இல்லாமல் பல தொழில்துறைகளில் பல வகையில் வந்து கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் பல துறைகளை வந்துட்டு ரொம்ப விரிவடைந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. நகரங்களும் விரிவடைந்துக்கிட்டே போகுது. பசுமை பரப்பளவு வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நமக்கு கிடைக்க பொருளாதார உதவி கிடைக்குது. அதனால் வந்துட்டு நம்ம இயற்கை சார்ந்த, சூழல் சார்ந்த வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனாலும் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புக்கு இதனால் சப்போர்ட் கிடைக்குது. இருந்தாலும் சுற்றுச்சூழல் வந்து பல வகையில் இது வந்து பாதிப்படைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம வந்துட்டு செங்கல் சோலைகளுக்காக நிறைய, அதாவது வீடு கட்டுறது இல்லை ஃபேக்டரி கட்டுறது, தொழில் தார் சாலை அமைக்கிறது, இதனால கனிம வளங்கள் பல இடங்களில், மண், பாறைகளை நம்ம வந்து பாறை மலைகளை உடைச்சி எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே சங்கனூர் ஓடைன்னு சொல்கிற நொயிலாட்ட ஒரு கிளை நதியாக இருக்கிற ஒரு ஓடையில் தண்ணி சுரக்கிற ஒரு சங்கனூர் ஓடைங்கிற ஓடையை உருவாகிற அந்த மலைப்பகுதிகளில் வந்து நிறைய மலை அடிவாரங்களில் நிறைய மண் எடுத்து நமக்கு வந்து ஒரு நீர்த்தர பகுதியே நம்ம பாழாக்கிட்டோம். வளர்ச்சிங்கிறது ஒரு சைடில் நமக்கு முன்னேற்றம் தந்தாலும் ஒரு சைடில் வந்து அதனுடைய பெரும் பாதிப்பாக இருக்குது. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையா, அது நம்ம பழைய பொருளை எவ்வளவு முறை பயன்படுத்த முடியும், எவ்வளவு தூரத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத உணர்ந்து செய்யணும். ஒரு தன்னார்வம் இருந்தால் போதும். நம்ம ஊரில் இருக்க நீர்நிலையை பாதுகாக்கணும், சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு இங்கே என்ன இருந்தால் போதும். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். இது எங்களுடைய சோசியல் மீடியாவில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும், வாட்ஸ்அப் குழுக்களையும், இன்ஸ்டா, ட்விட்டர் போன்ற இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் வந்து எங்களுடைய கலப்பணியை பற்றி நாங்கள் தகவலை பரப்பியிருக்கோம். இதை பார்த்து வரலாம், இல்லைனா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்து, ஞாயிற்றுக்கிழமை கலப்பணி மட்டும் இல்லாமல் வாரம் முழுவதுமே நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தன்னார்வல் இருக்கும், வாரம் முழுவதுமாக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். இதில் உங்களால் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுக்க முடியுமா, ஒரு வீடியோ பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு கலப்பணிகளை வேலை செய்யலாம், இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங் பண்ணலாம். கல்லூரிகளில் வந்துட்டு நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கு போய் ஒரு கருத்து மிக்க பேச்சுக்களை பேசி அவங்கள வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றியும் சூழல் மாற்றத்தை பற்றியும் அவங்களுக்கு எடுத்துரைக்கலாம். இந்த மாதிரி கலப்பணிகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்கோ நீங்கள் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் ஓடிட்டுருக்கிற நொயிலாற ஒரு தொடர்ந்து நீரோட்டமுள்ள ஒரு ஆறாக மாற்றுறதும், நல்ல பசுமை பெறப்படும் ஒரு நம்ம இந்தியா வந்து வனக்கொள்கையில் வந்து 33% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வனப்பரப்பளவு குறைந்த குறைவான அளவு தான் இருக்கிறோம். நம்மளுடைய பசுமை பரப்பளவை அதிகரிக்கிற நோக்கத்துலேயும், பொன்யூஸ் பிளாஸ்டிக் குறைவாக பயன்படுத்துகிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதையும், நம்ம நிலவளத்தையும் நீர் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எங்களுடைய வேலையாக இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம்.
நீங்க ஃபியூச்சருக்காக உங்க குழந்தைகளுக்கு நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, இல்லை அவங்களோட கல்விக்காக நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மண் நல்லா இல்லை அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் ஒரு கணம் கூட வாழ முடியாது. தண்ணீர் நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா வாழ முடியாது. அதனால இந்த இயற்கை சூழல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தாலும் கல்வியில் நல்லா சேர்ந்து வரீங்கனாலும் இங்கே வாழ முடியும். அதனால இந்த சூழலை பாதுகாக்கிறதுக்காக எல்லாரும் தனி மனிதனாக ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும். உங்கள் வீட்டில் மரம் வைக்கிறதுலேருந்து, உங்கள் வீட்டில் இருக்க மழைநீர் சேகரிப்பு சரி செய்கிறதுலேருந்து, உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறது குறைக்கிறதுலேருந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு கேட்டுக்கோங்க.